பொதுவாகவே சாமி தரிசனம் பண்ணணுன்னா ஊரில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் அமைஞ்சிருக்கும். அப்புறம் திருப்பதி, பழனி போன்ற கோவில்களுக்கெல்லாம் மலை மேலே ஏறியும் சாமி தரிசனம் செய்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கூட போய் சாமி தரிசனம் செய்யலாம். ஆனால் இங்கே துபாயில் தான் முற்றிலும் வித்தியாசமாக கடைகளுக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் தான் கோவிலில் இருக்கிற சாமியை தரிசனமே செய்ய முடியும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம துபாய் கோவிலை பற்றியும் அதோட வரலாறையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த கோவில்களோட பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் பர்துபாயில் துபாய் கிரிக்கை ஒட்டி அமைஞ்சிருக்குது. அதாவது ஆத்தங்கரையில் கோயில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா கண்டிப்பாக இங்கே கோயில் இருக்குது அப்படின்றத எப்படியுமே தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம இதுக்கு முன்னாடி போயிருந்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா அங்கே போய் எப்படியாவது வழி கேட்டு போகலாம். ஆனால் இங்கே கோயில் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு எந்த ஒரு அறிகுறியும் எங்கேயும் இருக்காது. இந்த கோயில் பர்துபாய் பஸ் ஸ்டேஷன்லேருந்து நடக்கிற தூரத்திலேயே அமைஞ்சிருக்குது. பர்துபாயிலிருந்து இறங்கி நடந்து வந்தால் துபாய் ஓல்டு சூக் இருக்கும். அதாவது இதை டெக்ஸ்டைல் சூக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருக்கிற சந்தை மாதிரியான இடம். இங்கே கிடைக்காத பொருட்களே இருக்காது. அதாவது இங்கே இருக்கிற தெருக்களின் ரெண்டு பக்கத்துலேயும் ஏராளமான சின்ன சின்ன கடைகள் இருக்கும். இந்த ஓல்டு சூக்கின் தெருக்கள் கிட்டத்தட்ட 10-15 அடி அகலத்தில் இருக்கும். இந்த ஓல்டு சூக்கின் தெருக்களின் வழியாக நடந்து போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4-6 அடி அகலம் உள்ள சந்துக்கள் வரும். அது வழியாக போனால் தான் கோயிலையே போய் பார்க்க முடியும். இப்படியே இந்த குறுகலான தெருக்களில் நடந்து போனோம் அப்படின்னா கேட் 1 என்ட்ரி அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு இடத்துல ஸ்டெப்ஸ் மேலே போகும். அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி போனால் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கோவிலையே பார்க்க முடியும். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரேயர் ஹால் வரும். அந்த ப்ரேயர் ஹாலோட ஒரு பக்கத்தில் சிவலிங்கமும் வேறு கடவுள்களின் சிலைகளும் அப்புறம் இன்னொரு பக்கத்தில் சிறுடி சாய்பாபாவோட சிலையும் வச்சு ரீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த கோவிலுக்கு உள்ளே இருக்கிற சிவலிங்கத்தையும் மற்ற கடவுள்களையும் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சின்ன ஹாலில் தான் எல்லா விதமான வழிபாடுகளும் மற்ற நிகழ்ச்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோயில் காலையில் 6 மணி முதல் நைட் 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வர்ற எல்லாருக்கும் எல்லா டைம்லேயும் கண்டிப்பாக பிரசாதம் கிடைக்கிறது உறுதி. நம்ம ஊரில் பெரிய பெரிய கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வந்து இங்கே இந்த சின்ன ப்ரேயர் ஹாலில் சாமி கும்பிட்றது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு எப்போவுமே கோவிலோட சைஸ் இம்பார்ட்டன்ஸே கிடையாது இல்லையா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த கோவிலின் ரெண்டாவது தளத்தில் அமைந்துள்ள சீக்கியர்களின் வழிபாட்டுத்தலமான சீக் குருத்வாரா. இப்போ நம்ம பார்த்த சிவன் கோயிலுக்கு பக்கத்திலேயே பகவான் கிருஷ்ணருக்காகவும் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் அந்த சிவன் கோயிலோட கொஞ்சம் பெரிய சைஸில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்கிறது. இந்த கிருஷ்ணர் கோயில் தான் யுஏயிலேயே வந்த முதல் இந்துக்களின் கோவிலாகும். அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னால் கரெக்டாக 1902 வருஷத்தில் இந்த கோயிலுக்கான இடத்த துபாய் ஷேக் ஒதுக்கி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் ஒரு மசூதி இருக்குது, அந்த மசூதிக்கான இடத்துல தான் இந்த கோவிலுக்கான இடமும் ஒதுக்கி தரப்பட்டிருக்கு. இந்த கிருஷ்ணர் கோயிலை ஸ்ரீநாத் ஜி ஹவேலின்ற பேரில் தான் நார்த் இந்தியன்ஸ்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ரீநாத் ஜி ஹவேலி அமைச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 50 வருஷங்கள் கழித்து கரெக்டாக 1958 வருஷம்தான் பக்கத்தில் இருக்கிற அந்த கடைகளுக்கு மேலே சிவன் சன்னதி அமைச்சு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சிவன் கோயில் அமைக்கிறதுக்காக அந்த காலத்தில் இருந்த துபாய் ஷேக், அதாவது ஷேக் ராஷித் அப்படின்றவர் அந்த கோவிலுக்கான இடத்தையும் ஒதுக்கி கொடுத்துருக்காரு. இந்த ரெண்டு கோவில்களையும் வெளியில இருந்து பார்த்தா இங்கே ஒரு கோவில் இருக்குது அப்படின்றத கூட கண்டுபிடிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் அந்த கோவிலோட வெளிப்புற தோற்றம் இருக்கிற மாதிரியே தோணும். இந்த கோயிலுக்கு வந்த எல்லாருமே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த துபாய் சிட்டி ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பில்டிங் அப்புறம் பெரிய மால்ஸ்னு எல்லாமே பெரிய சைஸில் தான் இருக்கும். ஆனால் இந்த கோயில் மட்டும் சின்ன சின்ன சந்துக்குள்ளே போய் அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன ப்ரேயர் ஹால் தான் அலாட் பண்ணியிருக்கிறாரு துபாய் ஷேக். அது கொஞ்சம் வித்தியாசமானதாகவே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இந்த நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா, அதாவது யுஏஇ ஃபுல்லாகவே சேஃப்டி அப்படின்ற விஷயத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோவில் சுற்றி அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சந்துகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா,
ஸோ இந்த மாதிரியான குறுகலான இடத்துல ஒரு கோயில் இருக்கிறப்ப சப்போஸ் அங்கே ஜன நெருக்கடி அதிகமாக இருந்துச்சுன்னா, கூட்டம் நிரம்பி வளைஞ்சது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சேஃப்டியான ஃபீலே நம்மளுக்கு வராது. ஸோ இது நிறைய பேருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதனாலே இந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சேஃப்டி கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும் நிறைய பேருக்கு. என்னதான் இந்த கோயில் சின்ன இடத்துல இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், ஏதாவது ஒரு இந்துக்களின் பண்டிகை வந்தால் மட்டும் இந்த இடத்துல நிரம்பி வழிகிற கூட்டத்தை பார்க்கணுமே, அப்படியே நம்ம ஊருக்கு போன ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ கோயில் ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது, ரொம்பவே நெருக்கடியான இடத்துல இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி இப்போ வந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அபுதாபியில் இந்துக்களின் கோயில் ஒன்று பெரிய சைஸில் உருவாக்கிக்கிட்டு இருக்கு, அதுதான் அந்த நல்ல நியூஸ். 55,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த கோயிலுக்கான அடிக்கல் 2019 ஏப்ரலில் நடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்தில் இந்த கோயில் ரெடி ஆகிடும். பகவான் சுவாமி நாராயணனுக்கான இந்த கோயிலில் மற்ற கடவுள்களான சிவன், ராமர், திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எல்லா கடவுள்களையும் பார்க்குறதுக்கும் தரிசனம் பெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சீக்கிரம் நம்ம ஆசையெல்லாம் நிறைவேறணுன்ற ஒரு நம்பிக்கையில் எதிர்பார்த்து காத்துட்ருப்போம். நன்றி.